Welcome to Healthy Food Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மணத்தக்காளி கெட்டி குழம்புங்க. அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1 டீஸ்பூன். தேங்காய் வந்து கூட வைக்காதீங்க, கூட வச்சீங்கன்னா குருமா மாதிரி போயிடும். 1 டீஸ்பூனுக்கு மேல வைக்காதீங்க. தக்காளி பழம் 1 பழம், பூண்டு வந்து ஒரு 20 பூண்டு, 20 வெங்காயம் சின்ன வெங்காயம். இது வந்து மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய காயுங்க. இது வந்து வாய் புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். புளிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தூள் சேர்க்கணும். இது வந்து கடைசியாக போகிறதுக்கு ஒரு பீஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை மட்டும் கடைசியாக போட்டு வறுக்கணும். வெறும் கடாயில் இதெல்லாம் வெடிப்பிக்குங்க. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சுங்க. வாசம் வந்த பிறகு தேங்காய் போட்டோம். நல்லெண்ணங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். புளி குழம்புக்கு இன்னும் கூட நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்டாகவே இருக்கும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் 1 சிட்டிகை. வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ தக்காளி பழத்தையும் இந்த காயும் மணத்தக்காளி காயும் போடுறோம். மணத்தக்காளி காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் பூண்டையும் வெங்காயம் நைஸாக நறுக்கிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ புளி கரைசல் தண்ணியில் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். சாம்பார் தூள் தேவையான அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் கரைச்சிட்டு குடிச்சு பாருங்கள், உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாம் கரைச்சி வச்ச கரைச்சில் ஊற்றுறோம். நல்லா கொதி வர ஊட்டி உப்பு புளிப்பு பாத்திரமா இருக்கா. இது வந்து காய் மணத்தக்காளி காய் வெந்துடும். பூண்டு வெங்காயம் வெந்த பிறகு கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம இறக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வத்தி கெட்டி ஆயிடுச்சுங்க. பூண்டு வெங்காயம் வெந்துருச்சு, காய் மணத்தக்காளி காய் சீக்கிரம் வெந்துடும். இதை புளி குழம்புக்கு நம்ம எப்போவுமே வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேன். இறக்கும்போது கெட்டி குழம்புக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.